நம்மளோட சேனல்ல நம்ம வந்துட்டு ஒரு சிம்பிளா ஃபவுண்டேஷன் இல்லாம ஒரு கெஸ்ட் மேக்கப் லுக் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இப்போ வந்து நிறைய மேரேஜஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம், ஒரு ஃப்ரெண்டோடைய மேரேஜோ இல்ல வந்துட்டு ஒரு கசின்ஸோடைய மேரேஜோ அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது நம்ம எப்படி நம்ம சிம்பிளா வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப கம்மியான ப்ராடக்ட்ஸ் வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னோட ஸ்கின்ல வந்துட்டு நான் எதுவுமே போடல, வெறும் ட்ரை ஸ்கின் அப்படியே இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் இந்த அலோவேரா மாய்ஸ்சரைசர், நம்மளோட மேக்கப் எது ஸ்டார்ட் பண்றதுனால ஃபர்ஸ்ட் வந்துட்டு மாய்ஸ்சரைசர் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதனால நான் வந்துட்டு ஒரு அலோவேரா மாய்ஸ்சரைசர் ஜெல் எடுத்து கொஞ்ச நேரம் வந்துட்டு நம்ம ஸ்கின் உள்ள போகட்டும், ஒரு 1 மினிட் டைம் கொடுப்போம். இப்ப நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம பிரைமர் போட போறோம். பிரைமர் வந்துட்டு ஒரு மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி நம்ம அப்ளை பண்றதுனால நம்மளோட மேக்கப் வந்துட்டு நல்லா செட் ஆகும் ஸ்கின்ல. சோ அதுக்காக தான் வந்து நம்ம பிரைமர் யூஸ் பண்றோம். இப்ப நான் போட போறது வந்துட்டு ப்ளூ ஹெவன்ல இருக்கக்கூடிய பிரைமர். இது வந்துட்டு ஆயில் ஃப்ரீ பிரைமர், நான் கிரீஸியா இருக்கும். சோ நம்மளுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிலியா இல்லாம மேட் பினிஷ் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிரைமர். சோ இப்ப இது வந்து அப்ளை பண்ணிடலாம். பிரைஸ் வந்துட்டு 300. ஜஸ்ட் நம்ம ஒரு சோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்கின் வைட்னிங் கிரீம் அப்படினு சொல்லிட்டு ஆரன்யா அப்படிங்கற பிராண்ட்ல இருந்து எங்கிட்ட இருக்கு ஒரு கிரீம். சோ அது வந்து இப்ப நான் அப்ளை பண்ண போறேன். இந்த கிரீம் வந்து நான் ரொம்ப நாளா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த கிரீம் வந்துட்டு நம்மளோட ஸ்கின் பிரைட் ஆக்கி வைட்னிங் பண்ணி கொடுக்குது. சோ அதனால நான் இப்ப இந்த கிரீம் அப்ளை பண்ணிறேன். இது வந்துட்டு ஆப்ஷனல் தான், நீங்க வந்துட்டு இது இல்லாம நான் போட போற அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் கூட நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு நான் லாக்மியோட 9 to 5 சிசி கிரீம் யூஸ் பண்றேன். சோ இது வந்துட்டு பீச் ஷேடு. சோ இது என்னோட ஸ்கினுக்கு வந்துட்டு கரெக்டா செட் ஆகும். உங்களோட ஸ்கினுக்கு வந்துட்டு இதுவே செட் ஆச்சு அப்படின்னா இதுவே வாங்கிக்கோங்க, இல்ல வேற ஏதாவது செட் ஆச்சு அப்படின்னா அது மாத்தி வாங்கிக்கோங்க. வந்துட்டு நான் லாக்மியோட காம்பாக்ட் பவுடர் போட போறேன். கரெக்டர் கன்சீலர் வந்துட்டு எதுவுமே யூஸ் பண்ணல, சிசி கிரீம் காம்பாக்ட் பவுடர் அதுதான் நான் போட போறேன். இப்போ இது வந்து காம்பாக்ட் பவுடர் போட்டுறேன். இந்த மாதிரி ஒரு பிரஷ்ல அப்ளை பண்ணலாம், இல்லனா இதுலயே வந்துட்டு ஒரு ஸ்பாஞ்ச் கொடுப்பாங்க, நீங்க அதுலயே வச்சு கூட அப்ளை பண்ணலாம். இப்போ அப்ளை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஐ மேக்கப் பண்ணிடலாம். அதுக்கு வந்துட்டு நான் ஸ்விஸ் பியூட்டியோட ஐ ஷேடோ அண்ட் பிளஷர் பேலட் எடுத்திருக்கேன். இதுல வந்துட்டு நம்மளுக்கு ஐ ஷேடோஸும் இருக்கு, 12 நம்பர்ஸ் இருக்கும், 24 நம்பர்ஸ் இருக்கும். இதுல வந்துட்டு கான்டர், பிளஷ், ஹைலைட்டர் மூணுமே வந்து இதுல இன்க்ளூட் ஆகியிருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம ஐ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுல வந்து நான் கோல்ட் கலர் சாரி கட்டியிருக்கிறதுனால நான் இந்த கோல்ட் கலரே எடுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நான் காஜல் போட போறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஐலைனர் போட போறோம். இது வந்துட்டு நார்மலா ஐடெக்ஸ்ல கிடைக்கக்கூடிய ஐலைனர் தான், அஃபோர்டபுள் ஐலைனர். இது எல்லார் வீட்லயுமே நார்மலாவே இருக்கும். சோ அதை வச்சு நான் ஐலைனர் அப்ளை பண்ணிட்டு போறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம மஸ்காரா அப்ளை பண்ண போறோம். இது வந்துட்டு ப்ளூ ஹெவன்ல இருக்கக்கூடிய மஸ்காரா. ஸோ இது வந்துட்டு நல்ல இந்த ஸ்ப்ரிங் வந்துட்டு நல்லா இருக்கும். ஸோ அதை வச்சுட்டு நம்மளுடைய லேஷஸை வந்துட்டு நம்ம லிஃப்ட் அப் பண்ணணும், விச் மீன்ஸ் நம்ம வந்துட்டு அது மேல் பக்கமா இது பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய கண் வந்துட்டு அழகா இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் அதை பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம ஐ மேக்கப் முடிச்சாச்சு, நெக்ஸ்ட் வந்துட்டு லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நான் பயோட்டிக்கோடைய லிப் பாம் எடுத்திருக்கேன். நம்ம நார்மலா நம்ம டெய்லி ரொட்டீன்லயே நம்ம லிப் பாம் வந்து அப்ளை பண்ணலாம், பட் பிஃபோர் நம்ம லிப்ஸ்டிக் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி லிப் பாம் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளோட லிப்ஸ் வந்துட்டு கொஞ்சம் மாய்ஸ்சரைஸா இருக்கும். இப்ப லிப் பாம் அப்ளை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு நான் பிங்க் ஷேட்ல இருக்கக்கூடிய ஒரு லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிடுறேன். எல்லாமே முடிஞ்சிருச்சு. லாஸ்டா பினிஷ் பண்றதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு பிளஷும் ஹைலைட்டரும் அப்ளை பண்ண போறேன். எனக்கு வந்து ஹைலைட்டர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அது நம்ம அப்ளை பண்றது மூலயமா நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் கிளாசி பினிஷ் கிடைக்கும், அண்ட் கொஞ்சம் ஷைனிங்கா ஜிக் ஜிக்னு இருக்கும், கிளிட்டரிங்கா இருக்கும். ஸோ அதனால இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பிளஷ் அப்ளை பண்ணிடலாம். அதே பேலட்ல தான் இருக்கிற அந்த பிளஷ் வந்துட்டு நான் வந்துட்டு எடுத்துக்கோ.
லாஸ்டா நம்ம வந்துட்டு ஹைலைட்டர் அப்ளை பண்ண போறோம். நம்மளுடைய சீக் போன்ஸ்ல எல்லாம் வந்துட்டு இந்த ஹைலைட்டர் அப்ளை பண்ணணும். இப்ப மேக்கப் ஃபுல்லா முடிஞ்சிடுச்சு, நான் வந்துட்டு ஒரு ஃபுல் லுக் வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். மேக்கப் லுக் வந்து முடிஞ்சிடுச்சு. இந்த மேக்கப் லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கா இல்லையா சொல்லிட்டு கீழே கமெண்ட் செஷன்ல உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல இப்பதான் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.